கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கருங்கல் பகுதியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறப்பு மேற்பார்வையாளர் சின்னதுரை பூத் கமிட்டி தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம், கழக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தீ விபத்தில் வீட்டை இழந்த உரிமையாளரை அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்கினார். கருங்குழி பேரூராட்சிக்குட்பட்ட மேலவளம் கிராமத்தில் வசிக்கும் காளியப்பன் என்பவரது குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. இதனை அறிந்த மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், கருங்குழி பேரூர் கழக செயலாளர் ஜெயராஜ், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வி ஜி குமரன் ஆகியோர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணங்களை வழங்கினர். இதேபோல் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள கழக நிர்வாகிகளை நேரில் சென்று நலம் விசாரித்து நிதி உதவி வழங்கினர். அப்போது தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வரதராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் வல்லம்படுகை பகுதியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கடலூர் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ ஆகியோர் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், ஒன்றிய கவுன்சிலர் சேது மாதவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கிழக்கு வேளம் பகுதியில் கழக பகுதி செயலாளர் குப்புசாமி ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் அப்பு தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறுவது தொடர்பாக கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, மாமன்ற உறுப்பினர்கள் எழில், விஜயகுமார், பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் வேலழகன் ஆகியோர் கலந்து கொண்டு எவ்வாறு வாக்கு சேகரிக்க வேண்டுமென கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வனராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகி இமகிரி பாபு, ஒன்றிய நிர்வாகிகள் வெங்கடேசன் பெருமாள், கொண்டசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்வு செய்யும் பணியினை முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். சீட்டம்பட்டு, பத்தியவாடி, காலூர் ஆகிய பகுதிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பூத் கமிட்டி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைப்பது குறித்து ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன், மாவட்ட கவுன்சிலர் அரவிந்தன், ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கோவிந்தராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.